ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800 டோர் பேடில் வந்து நம்ம ஸ்பீக்கர் செட்டப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டோர் பேடில் ஸ்பீக்கர் செட்டப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கான உள்ள ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, லோக்கலில் உள்ள ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 550 வாட்டு. இந்த ரெண்டு ஸ்பீக்கரை தான் நம்ம இந்த இதில் ரெண்டு டோரில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெதர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், லெதர் டோர் பேடை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிளைவுட் அரேஞ்ச் திக்னஸில் நம்ம வாங்கிக்கணும். பிளைவுட்டை நம்ம யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமான பேஸ் சவுண்டு கேட்கும். நம்ம கார்ட்போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அதனால தான் நம்ம பிளைவுட் வாங்கியிருக்கோம். இது பிளைவுட் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இந்த பிளைவுட்டை நம்ம கட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கரில் ரெண்டு ஹோல் போட போகிறோம். ரெண்டு ஹோல் போட்டுட்டு ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி இதில் கனெக்ஷன் கொடுத்து நம்மளோட ஸ்பீக்கருக்கான செலவு பண்ணக்கூடிய ஸ்பேஸை வந்து நம்ம மிச்சப்படுத்த போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி ஹோல் போடுறது, எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். எம்டிஎஃப் பிளேட்டில் வந்து 37.5 இன்ச் வந்து நீளம், 8 இன்ச் அகலம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ கவராக இருந்துச்சுன்னா அதை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரில் மிஷின்லேயே இதே மாதிரி ஒரு பிட்டு இருக்கும், ரவுண்டு பிட்டு. அந்த பிட்டு உங்களுக்கு ஒரு 5 இன்ச்சுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சே நீங்கள் ஓட்ட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓட்ட போடுறதுக்கு. சென்டராக ஒரு ஆணி அடிச்சுட்டு இன்னொரு இடத்துல வந்து நம்ம பென்சிலை வச்சு சுற்றிட வேண்டியதான். ரவுண்டு ஷேப் எந்த ஷேப் வருமோ அந்தளவு நம்மளுக்கு கிடச்சிரும். பிட்டு பிட்டு
ட்ரில் பிட்டை வச்சே நம்ம ஓட்ட போட போகிறோம். ட்ரில் மிஷின் வச்சு இந்த ரவுண்டை சுற்றி டாட் டாட்டாக போடணும். டாட் டாட்டாக போட்டு அடுத்து நம்ம உளியை வச்சு கட் பண்ணிட்டாலே போதும், ரவுண்டு கட் ஆயிடும். ஏன்னா இது 3/4 இன்ச் திக்னஸ் இருக்கும் எஃப்டியே. சைடில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதே ஸ்பீக்கரில் போட்டுன்னா இறைய ஆரம்பிச்சிடும் சவுண்டு, ஸ்பீக்கர் சரியாக சவுண்டு கேட்காது. மெயினாக இந்த எம்டிஎஃப் சீட் போடுறதுனால நமக்கு பேஸ் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த சீட் போடுறோம். சரி, அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பீக்கரை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்துக்கோங்க, நல்லா ஃபிட்டிங் ஆயிரும். ஓகே, இந்த லெவலுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா பேஸ் கிடைக்கும். கரெக்டாக நம்ம 4 போல்ட்டை போட்டு முடிக்கிடலாம். அதே மாதிரி அந்த செட்டு செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து வண்டியில் ஃபிட் பண்ணும்போது நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும், நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் கிடைக்கும். பலகையில் 2 ஹோல் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும். ஸ்பாஞ்சில் வந்து ஃபெவிகால் கம் இருக்குல்ல, அதை வந்து SR 998 அப்படிம்பாங்க,
லெதர்லாம் ஒட்டக்கூடிய கம்மு. இந்த கம்மை வச்சு நம்ம அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டி இதை ரவுண்டாக ஒட்டி திருப்பி இது மேலையும் இந்த பெபிகால் இதுலயும் நம்ம ஒட்டிட்டு ஃபிட் பண்ணிட்டோம்னா நாலு ஸ்க்ரூ போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லா இருக்கும். ஸ்பீக்கரை வந்து சால்டிங் பண்ணணும்னு கொஞ்ச நேரம் எல்லாம் கழிச்சு எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் நல்லா சால்டிங் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அடிக்கடி கலத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பீக்கரை இதை வச்சுட்டு நாலு போட்டு நம்ம ட்ரில் மிஷின் வச்சு முடிக்கணும். இந்த மாதிரி நாலு ஸ்க்ரூவையும் நாலு சைட்லையும் நாலு ஸ்க்ரூவை போட்டு நம்ம நல்லா முறுக்கிட்டோம்னா ஸ்பீக்கரோட அவுட்புட் சவுண்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியில் எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபிட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரூ டூட்டர் ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லா கேட்கணுங்கிறதுக்காண்டி நம்ம பிளைவுட்டோட சைடு கார்னர் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஷீட்டை வாங்கி நல்லா ஒட்டியாச்சு. நம்ம அதுக்கப்புறம் 2 இன்ச் ஸ்க்ரூவை வச்சு வாஷர் போட்டு நம்ம டைரெக்டாக வண்டியோட மெட்டல் பிளேட்டில் டைரெக்டாகவே முறிக்கிறலாம் ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணி. அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சுது. காரோட பேக்கில் வரக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட்டு ஃப்ரெண்டில் இருந்து கீழே நம்ம ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே கூடி வந்து டைரெக்டாக நம்மளுக்கு டிக்கி வழியாக வந்து இந்த சைடு டோர் பேட் வழியாக மேலே ஏறி உங்களுக்கு இந்த டிக்கியில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக நம்ம ஸ்ப்ரிங்கு போட்டு எடுத்தாச்சு. அந்த அவுட்புட்டு தான் உங்களுக்கு இங்கே ஒயர் இருக்குது. இதில் தான் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரோட ஒயர் இங்கே வந்துடுது. இது வந்து ஒரே கேபிள். இந்த ஒரே கேபிளில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 ஒயர் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம டோர் பேடில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எம்டி பிளைவுட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதில் வேறு ஒன்றும் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து நம்ம டைரெக்டாக ஒரு 8 போல்ட்டை வச்சு நம்ம டோர் பேடை கலத்தின இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரூ எதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரில் மிஷினில் வந்து நீங்கள் சோக் யூஸ் பண்ணிங்கன்னா, இது கமாண்டர் ட்ரில் மிஷின் இல்லை நார்மல் ட்ரில் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒரு பிட்டு இருக்கும். நீங்கள் ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த பிட்டை வாங்கி போட்டு நீங்கள் டைரெக்டாக நம்ம பிளைவுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஸ்க்ரூவை வந்து நம்ம டைரெக்டாக இதில் லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல் டைட் டென்ஷனாக வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது உள்ள மெட்டல் பிளேட்லேயே இது இறங்கிரும். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த சைடு வழியெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டு சவுண்டு வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்பீக்கர் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சவுண்டு பெட்டராக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில்
ரெண்டுல மட்டும் ஒரு ரவுண்டா ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டைக்கு நேரா நம்ம ஒரு ஏதாட்டு ஏர் வெளியே வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஊஃபர் சவுண்டு இன்னுமே நல்லா பெட்டரா இருக்கும். நான் அதை ரெடி பண்ணல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.